வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். ஒருங்கிணைந்த கொரோனா சிகிச்சை மையம் சென்னை அடுத்த டிஎம்எஸ் வளாகத்தில் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருது. 104 என்கிற கட்டணமுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகளை பதிவு செய்யலாம். கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மருத்துவமனையில் அந்த நோயாளிக்கு படுக்க வசதியுடன் கூடிய சிகிச்சை பெறுவதற்கு இடம் கிடைக்காமல் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்லேயே வந்து அவங்க சிகிச்சை பெற்றிருந்தாலும் ஆக்சிஜன் கிடைக்கல, மருந்து கிடைக்கல அப்படின்ற பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அதை உடனடியாக அந்த வார் ரூமில் அவங்க வந்து அவங்களுடைய குறைகளை வந்து பதிவு செய்யலாம். ஸோ இந்த வார் ரூமுக்கு நேற்று முதலமைச்சர் 11 மணி அளவில் இரவில் விசிட் வந்திருக்காங்க. அந்த இடத்துல உண்மையிலே மக்களுக்கு சேவை முழுமையாக செய்யப்படுதா, மக்களுடைய குறைகளை கேட்டறியப்படுதா, மருத்துவமனைகளில் என்னென்ன டிமாண்ட் இருக்கு, இதெல்லாம் வந்து சரியான முறையில் அதிகாரிகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அதை உடனடியாக ரெக்டிஃபை பண்றாங்களா அப்படின்ற பல விஷயங்களை நேரடியாக அவங்க வந்து திடீரென விசிட் நடத்திருக்காங்க. இதை சற்றும் எதிர்பாராத அதிகாரிகள் பதற்றத்தோட முதல்வர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்து ஆக்சிஜன் எல்லாமே வந்து கரெக்டான நேரத்தில் கொடுத்துட்டு இருக்கணும். குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் எந்த மாதிரியான டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதை உடனடியாக வந்து செய்துட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் திடீரென அந்த வார் ரூமுக்கு ஒரு அழைப்பு வருது. வார் நகரத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவர் முதல்வர் மு க ஸ்டாலினோட அந்த நேரத்தில் வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அந்த தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸில் சிகிச்சையில் இருப்பதாகவும் மருத்துவமனையில் படுக்கை வசதியுடன் சிகிச்சை வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க. உடனடியாக அதை வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவங்களுக்கு மருத்துவமனையில் படுக்கை வசதின்னு கூட சிகிச்சை வந்து கொடுக்குங்க அப்படின்ட்டு முதல்வர் மருத்துவர்களோடு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட வேண்டிய அந்த வார் ரூம் முழுமையாக செயல்படுதா, மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா, மக்களுடைய குறைகளை தீர்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடியாக நேற்று இரவு ஆய்வு நடத்தியது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இது சென்னை மட்டும் தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டும் தமிழகம் முழுவதும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது என்னத்தையுமே வந்து கண்காணிக்கப்படணும் அப்படின்ட்டு முதல்வர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் நடவடிக்கைகளை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.